வெல்கம் டு ஆர்எஸ் ஷைன். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் டெட் செல்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஸோ அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அது என்னன்றதையும் பார்த்த அளவுக்கு மஞ்சள் எடுத்திருக்கேன். மஞ்சள் எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஆன்டி ஃபிலமெண்ட்ரி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மஞ்சளில் நிறையா இருக்கிறனால நம்ம மஞ்சள் எடுத்திருக்கோம். மஞ்சள் வந்து நம்ம நிறைய ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம ஃபேஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸில் இருக்க டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம மஞ்சள் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சுகர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கோம். சுகர் எதுக்காக எடுத்திருக்கோம்னா, நம்ம சுகர் வந்து ஸ்க்ரப்பிங் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக நம்ம எடுத்திருக்கோம். நம்ம ஃபேஸில் இருக்க நிறைய பியூட்டி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம சுகர் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, தக்காளி 1 தக்காளி ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி ஏன் எடுத்திருக்கோன்னா, தக்காளியில் விட்டமின் சி நிறையவே இருக்குது. ஸோ அதனால் அந்த ரீசனுக்காக எடுத்துக்கோம். தக்காளியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறனால நம்ம ஃபேஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸு, ஸோ அதெல்லாம் ரிமூவ் ஆகும். நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஒயிட்டாகும், க்ளோவாகவும் ஆகும். ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம தக்காளி எடுத்திருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்க்ரப்பிங் ஏன் பண்ணுறோம், ஏன் அடிக்கடி பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபேஸில் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், டெட் செல்ஸ், ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கனால நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணுவோம். ஏன் பண்ணக்கூடாது அடிக்கடினால், நம்ம ஃபேஸில் ஸ்க்ரப்பிங் பண்ணுறனால நம்ம ஃபேஸில் ஹோல்ஸ் விழ ஆரம்பிக்கும். அப்படி விழற ஹோல்ஸ் வந்து பெர்மனெண்ட் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணக்கூடாது, இந்த ஹோல்ஸ் விழாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அடிக்கடி பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிற வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 வீக்லி ஒன்ஸ், ஸோ அந்த மாதிரி தான் ஸ்க்ரப்பிங் எடுத்துக்கணும். அப்படி ஸ்க்ரப்பிங் எடுத்துக்கிறனால நம்ம ஃபேஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ அடிக்கடி பண்ணாதீங்க. இப்போது 1/2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1/2 தக்காளியை ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சளில் டிப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சளில் டிப் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா மஞ்சளில் டிப் பண்ணதுக்கப்புறமா இப்படி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரையில் டிப் பண்ண போகிறோம். நல்லா டிப் பண்ணிக்கலாம். சர்க்கரையில் டிப் பண்ணதுக்கப்புறமா இப்படி இருக்கும். நல்லா கூட டிப் பண்ணிக்கலாம். ஸோ சர்க்கரையில் டிப் பண்ணதுக்கப்புறமா இப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ நல்லா டிப் பண்ணியாச்சு. இந்த டிப் பண்ணதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸில் இப்படி எடுத்து போய்ட்டு இப்படி ஸ்க்ரப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வேணும்னா மறுபடியும் நம்ம வந்து சுகரில் வந்து டிப் பண்ணிக்கலாம். சுகரில் வந்து மறுபடியும் டிப் பண்ணியாச்சு. சுகர் ஒட்டிடுச்சு. இப்போ வந்து டிஸ்க்ரப் பண்ண போகிறோம். அப்புறம் மேலே மறுபடியும் சுகரில் டிப் பண்ணிக்கலாம். நம்ம அடிக்கடி சுகரில் டிப் பண்ணி ஸ்க்ரப் பண்ண போகிறோம். டிஸ்க்ரப் பண்ணுறனால நம்ம ஃபேஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், டெட் செல்ஸ் நல்லாவே ரிமூவ் ஆகும். லிப்ஸ்லேயும் ஸ்க்ரப் பண்ணலாம். லிப்ஸில் ஸ்க்ரப் பண்ணுறனால நம்ம லிப்ஸ் என்ன ஆகும்னா, சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நெக்கு, பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, ஆல் ஓவர் த பாடிலையும் நம்ம ஸ்க்ரப் பண்ணலாம். அப்படி ஸ்க்ரப் பண்ணால பாடியில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். சர்க்குலர் டைப்பில் தான் நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஒயிட்னிங் ஆகணும் அப்படின்னா, ஸ்க்ரப்பிங்கை மட்டும் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம சுகரை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு தக்காளி, மஞ்சள் இது ரெண்டுத்தையும் ரெகுலராக எவ்ரிடே வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணுறனால நமக்கு வந்து ஒயிட் ஆகும் ஸ்கின். ஸ்க்ரப்பிங்க்கு மட்டும் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். டென் மினிட்ஸ் வரைக்குமே இது ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும்
நம்ம வந்து ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணி முடித்ததும் ஆஃப் அன் அவர் கழித்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணி முடித்ததும் நம்ம ஃபேஸில் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்க்ரப் பண்ணி முடித்தாச்சு, ஃபேஸும் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ என் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இங்கே இருக்க அதாவது இந்த சைட் ஃபுல்லாகவே ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் இருக்கும், ஸோ அதுவே நல்லாவே ரிமூவ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.